அம்மா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு. இவ்வளவு துரோகிகளை அவரை சுத்தி வைத்திருந்திருக்கிறார்களே. தங்க தாம்பூலத்தில் வைத்து நீங்கள் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செங்கோட்டையர் இல்ல சார், நீங்க என்ன கேசிபி சார் என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ்ஸும் தப்பு, ஓபிஎஸ்ஸும் தப்பு, அவங்க கூட எல்லாருமே தப்பு, நான் தான் சரி அப்படிங்கிறாருன்னா, அப்ப நீங்க தான் பொது செயலரா வர்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? நிச்சயமா நான் சரியான தலைமை தான். 5 பைசா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் லஞ்சம் வாங்கினது இல்ல அப்படின்னு என்ன தவிர நீங்க அண்ணா திமுக இருக்கிற யாரையாவது சொல்ல சொல்லுங்க. சசிகலா சொல்ல முடியுமா? ஓபிஎஸ் சொல்ல முடியுமா? அடிமைகளால் வழி நடத்தப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இன்றைக்கு அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். எப்படி சார் பாஜக எதிர்ப்பாங்க? அதாவது அவர்கள் எல்லாம் ஒண்ணும் பாஜக வந்து எதிர்க்கல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே சி பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது வந்து ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து அதனால நீங்க ரொம்ப நலமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? இல்ல இல்ல, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய உடலும் மனமும் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது. வருத்தமா இருக்கிறதுங்கிறது வந்து அதிமுக கட்சியினுடைய நிலையை நினைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அதாவது வந்து கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு. இவ்வளவு துரோகிகளை அவரை சுத்தி வைத்திருந்திருக்கிறார்களே. இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து 72 நானெல்லாம் புரட்சி தலைவரோடு 68-69 பயணிச்சிருக்கிறேன். 1968-69 அப்படி நாங்கள் எல்லோரும் உழைத்து உருவாக்கிய இந்த இயக்கத்தை இன்றைக்கு இப்படி சிதைக்கிறார்களே. வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில, நான் இதுக்கு முன்னாடி கூட வேற ஒரு இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருப்பேன், இவர்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் தங்க தாம்பூலத்தில் வைத்து நீங்கள் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒப்படைப்பதற்கு சமம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். நேற்று நடந்த அந்த நிகழ்வுகள் என்பது வந்து அதிமுக வரலாற்றில் ஒரு கருப்பு நாள், ஒரு எல்லா அதிமுக தொண்டர்களையும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு நாள். சார், அதாவது நீங்க வந்து கருப்பு நாள் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கூடி பேசி அதன் பிறகு கே பி முனுசாமி அவர்கள் வெளியில வந்த பிறகு என்ன சொல்றாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள்லாம் சேர்ந்து அக்டோபர் 7 யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத அறிவிப்போம் அப்படிங்கிறாங்கன்னா, அவர்களுக்கு இடையில எந்த சலசலப்பும் இல்ல, ரொம்ப இயல்பா இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதாவது ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரிந்த செய்திகளை அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பத்திரிகைகளை வெளிவந்த செய்திகளுக்கு இன்னும் அதை தாண்டி பல நிகழ்வுகள், பல வாதங்கள், பல பிரதிவாதங்கள், பல பேச்சுக்கள் உள்ள நடந்திருக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் அந்த பத்திரிகைகள்ல வந்த செய்திகளை மட்டும் நீங்க அடிப்படையாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, நிச்சயமா உணர்வுள்ள எந்த அதிமுக தொண்டனும் அதை எண்ணி வருத்தப்படுகிற நிலையில தான் இருக்குது. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை இல்லை அப்படின்னா, நீங்க அக்டோபர் 7 இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கலாமே. நீங்கள் அந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டுற, அது ஒரு ஜனநாயகமான அமைப்பு சார், ஒரு ஜனநாயகமான அமைப்புல எல்லோருக்கும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பா கொடுக்கறாங்க செயற்குழுல. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? உங்களுக்கு கொடுக்கலங்கிறதா உங்க பிரச்சனையா? இல்ல, அதல்ல. அதாவது எல்லோருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து கருத்து கேட்பது என்பது வந்து வேறு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருவரை ஒருவர் ஏசி கொள்வது என்பது வேறு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இடத்துல பார்த்து, நீங்கள் என் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து வாக்களித்தவர் தானே,
என்கிற அந்த வார்த்தைகளையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்கள் சசிகலாவால் நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தானே என்கிற வார்த்தைகளும் நிச்சயமாக ஜனநாயக நெறிமுறை தெரிந்த யாருமே இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விவாதமாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டார் சார். ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது இந்த வாதத்துல இருந்து நீங்க பேசுறதை நான் கேட்கணும் அப்படின்னா, இப்போது வரைக்கும் அதிமுகவுல ஓபிஎஸ் அணின்னு ஒண்ணு இருக்குது, இபிஎஸ் அணின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் இருந்துகிட்டே இருக்கு. கே சி பழனிசாமி அவர்களுக்கு கேசிபி என்ன உருவாக்கணும்னு ஆசை இருக்கும் இல்ல? அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய பல நேரங்களும் நானும் பார்த்தேன், அதுல இவர் இருவரையும் வேண்டாம், எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர் தொண்டர்களுடைய உண்மையான தலைவர் தேர்தல் இருக்கணும் அப்படிங்கிறீங்க, நீங்க தான் தலைவரா வரதுக்கு முயற்சி பண்றீங்களோ? அம்மா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு December 29 வந்து 2016 சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழுவால நியமிக்கப்படுகிறார். அந்த நியமனத்தை முன்மொழிந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம், வழிமொழிந்தவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இவர்கள் எல்லோரும் சென்று சசிகலா அவர்களை போயஸ் கார்டன்ல பார்த்து விழுந்து வணங்கி நெடுஞ்சான்கடையாக அந்த அம்மையாரத்துல கெஞ்சினதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே இது தவறு என்று தேர்தல் ஆணையத்துல January 6, 2017 என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி, அம்மா அவர்களால் 2007 உறுதிப்படுத்தப்பட்ட இந்த கட்சியினுடைய விதிகளின்படி பொதுச் செயலர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த இரு மாபெரும் தலைவர்களும் இதனுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு, இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமையை பறிக்க கூடாது என்று நான் வழக்கு தொடுத்தேன். அப்பொழுதும் எல்லோரும் என்னை பரிகாசித்தார்கள், நீங்க ஒரு தனியால் என்ன செய்துவிட முடியும், அங்க வந்து ஒட்டுமொத்த அரசாங்கம், ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருக்கிறது, பொதுக்குழுல ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது, ஒரு அரசாங்கம் கையில இருக்கு, நீங்க என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லி எல்லோரும் என்னை பரிகாசம் செய்தாங்க. ஆனால் இறுதியில் வென்றது நான் அப்படின்னா என்னுடைய அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இந்த இயக்கம் நடக்க வேண்டும், அம்மா அவர்கள் காட்டிய வழியில இந்த இயக்கம் நடக்க வேண்டும் என்கிற என்னுடைய அந்த முயற்சி வந்து அங்க வெற்றி பெற்றது. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைவதற்கு நான் தான் ஆரம்ப காலத்துல அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு பேசி ஒரு ஒரு அளவுக்கு அவர்களை வந்து ஒன்று சேர்த்தி கொண்டு வந்தேன். ஆனால் நான் இவர்களோடு ஒன்றாக மிக நல்ல ஒரு உறவுல இருக்கிற காலகட்டங்கள்லயே தலைமை செயலகத்துல வச்சு திரு எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, சி வி சண்முகம், அது ஒரு 10-12 அமைச்சர்கள் இருந்தாங்க, சுகாதார விஜயபாஸ்கர், காமராஜ் போன்றவங்கெல்லாம் இருந்தாங்க. அதே போல நானு திரு ஓ பன்னீர்செல்வம், கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், நாங்க அந்த இடத்துலதான் உட்கார்ந்து பேசுகிற பொழுது அந்த விதிகள் என்ன அப்படின்னு வருகிற பொழுதுதான் முதல் முறையாக அந்த விதிகள் திருத்தப்படுகிறது. பொதுக்குழுவாயிலே நம்ம அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறத சொல்றாங்க. அந்த இடத்துல நான் அவர்கள் இடத்துல வாக்குவாதம் செய்தேன், இல்ல முதல்வர் திரு பழனிசாமி அவர்களே, ஏன்னா எனக்கு அவர் நண்பர் தான், அதனால வந்து இல்ல இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி, இது தவறு, இது வந்து நாம 1.5 கோடி தொண்டர்களுக்கு இது நாம செய்கிற துரோகம்னு சொல்லி சொன்னேன். உடனே செங்கோட்டையர் வந்து என்ன கையை பிடிச்சுக்கிட்டாரு, ஏப்பா ஒரு நண்பர் இன்றைக்கு வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, நீ வந்து முதலமைச்சர் அறையில வச்சுக்கிட்டு இவ்வளவு அமைச்சர்கள் முன்னால ஒரு உரிமையோடு அவருக்கு இப்படி வாக்குவாதம் நடத்த வேணாம்ப்பா, அது தனியா கூட நீ சொல்லலாம் அப்படின்னு வந்து பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் என்னுடைய அதிருப்தியை நான் அன்றைக்கே வெளிக்காமிச்சேன். அதிருப்தி மட்டும் தானே, மற்ற எல்லோருக்கும் அதிருப்தி இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எப்படி சொல்ல முடியும்னு நான் கேக்குறேன். நான் வர்றேன் திரும்ப, நான் வந்து அந்த தேர்தல் ஆணையத்துல அந்த இரட்டளை சின்னம் யாருக்கு என்று வழக்கு வருகிற பொழுது அதுல நான் இரட்டளை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த மதுசூதனன் அவைத்தலைவராக கொண்ட அதிமுகவுக்கு நீங்க கொடுங்கள், ஆனால் அந்த விதிகளை திருத்துவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அளவுல நான் வந்து அன்றைக்காங்க மனு செய்திருந்தேன். ஆனா தேர்தல் ஆணையத்தில் என்ன சொன்னாங்கன்னா விதிகள் திருத்தம் குறித்த விவாதம் இங்கே கிடையாது, இரட்டளை சின்னத்தை யாருக்கு கொடுக்கணும்ங்கிற உங்க நிலைப்பாட்டை மட்டும் சொல்லுங்க, நாங்க அதையும் பிஎஸ்ஓபிஎஸ் இணைந்த மதுசூதனன் தலைமையிலான அணிக்கு கொடுக்கணும்னு சொல்லி அது குறித்து விட்டது.
அப்பவே நான் வந்து என்னுடைய ஆட்சேபனை அங்க பதிவு செய்தேன். அன்றைக்கே திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும், அதாவது இவர்கள் சொல் பேச்சு இவர்கள் சொல்லுகிற வழியில நான் செல்லக்கூடிய ஆள் அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா அவர்கள் வழியில செல்லக்கூடிய ஆள், இவரை நம் நாம் விரும்புகிறபடி இவரை ஆட்சி வைக்க முடியாதுங்கிற ஒரு மனத்தாங்கல் அவர்களுக்குள்ள வந்தது ஒரு வாய்ப்பு. அதே போல இரண்டாவது முறையாக, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அதிமுகவை ஒரு தனித்தன்மையோடு நடத்துறாங்க. இன்றைக்கு இது வந்து ஒரு அடிமைகளால நடத்தப்படுகிற ஒரு அதிமுகங்கிற பெயர் இருக்கு. அதனால நம்ம தனித்தன்மையை நிலைநாட்டணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு நலன்களை புறக்கணித்தால் அதிமுக பாராளுமன்றத்துல எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொல்றேன். சில மணி நேரங்கள் என்னை இவர்கள் நீக்கிறாங்க, ஆனால் அப்படி நீக்கப்பட்ட பொழுது என்னுடைய நிலைப்பாட்டில இருந்து நான் மாறல. அப்ப அப்படி அந்த இணைக்கப்பட்ட பொழுது இந்த விதிகள் திருத்தப்பட்ட காரணத்தினாலதான் நேற்று அந்த அதிமுகவினுடைய அந்த தலைமையகத்துல இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் வருது. இது கரெக்டு. அப்ப அன்றைக்கு இந்த அணிகள் இணைகிற பொழுது அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த இணைந்த அடிப்படை தொண்டர்களுக்கு உரிமைகளை கொடுக்கிற தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை என்று இந்த இயக்கம் அன்றைக்கு முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை இந்த இயக்கம் வந்து சந்தித்திருக்காது. அதனால இதுல தவறிழைத்தவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை, எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதே போல ஓ பன்னீர்செல்வத்தை சுற்றி இருக்கிற கே பி முனுசாமி, மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள். அப்ப இன்றைக்கும் நான் எடுத்த முடிவு, நான் செய்த அந்த செயல் சரி என்று மீண்டும் ஒரு முறை இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதுதான் வெற்றி அடையும். இல்ல சார், நீங்க என்ன கேசிபி சார் என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ்ஸும் தப்பு, ஓபிஎஸ்ஸும் தப்பு, அவங்க கூட எல்லாருமே தப்பு, நான் தான் சரி அப்படிங்கிறாருன்னா, அப்ப நீங்க தான் பொதுச் செயலாளராக வர்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? பொதுச் செயலாளர் தேர்தலில் தான் நீங்க நிற்பீங்களா? அதாவது நான் தான் சரின்னு நான் சொல்லல. அதிமுக என்பது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அவர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை நம்பி, எம்ஜிஆர் அவர்களை நம்பி வந்த அந்த தொண்டர்களுக்கு, அந்த தொண்டர்கள் வெளிவந்த அவர்களது வாரிசுகளுக்கு, அம்மா அவர்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு உரிமையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும் என்ற கருத்தை தான் நான் வந்து சொன்னேன். எங்க நான் இவர்களோடு மாறுபடுகிறேன், இவர்கள் அதை பாதுகாக்க தவறுகிற பொழுதுதான் நான் இவர்களோடு வந்து நான் வந்து மாறுபடுறேன். சரி, இல்ல சார், இப்போ நீங்க வந்து ரெண்டு பேர் தப்பா இருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா சரியான நபரை ஆள் காட்டணும், அப்பதான் நீங்க ஒரு சிறந்த தலைமையா உருவாருவீங்க. இல்ல நான் தான் சரியான தலைமை நீங்க சொல்ல எதுவுமே சொல்லாம தப்பு தப்புன்னு என்ன அர்த்தம்? நிச்சயமா நான் சரியான தலைமை தான். ஏன்னா அதிமுகவுக்கு, அதாவது இதை நான் பல தளங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், அடிப்படை தொண்டர்களால இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற என்னுடைய நிலைப்பாட்டுல இவர்கள் என்ன தலைமை செயலகத்துல அழைத்து 2019 பாராளுமன்ற தேர்தலோடு அந்த நேரத்துல பேசினாங்க. அன்றைக்கும் நான் பின்வாங்கல. அதே போல இவர்கள் என்னை கைது செய்தார்கள். 2020 என்னுடைய அந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அதை தடுப்பதற்காக மிரட்டி என்னை அதை வாபஸ் வாங்கி வைப்பதற்காக என்னை கைது செய்தார்கள். அந்த நேரத்திலும் நெஞ்சுறுதியோடு நான் வந்து எதிர்கொண்டு நின்றேன். அந்த கொள்கையை என்றும் நான் பின்வாங்க மாட்டேன். நிச்சயமாக புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எனக்கு அவரோடு பயணித்த அந்த தொண்டர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தேவைப்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த களத்துல நானே பொதுச் செயலர் தேர்தலுக்கு நான் போட்டியிடுவேன். ஓகே ஓகே, நீங்க கேசிபி சார் நிக்கிறாருன்னே வச்சுக்கிறோம். ஆனா ஒருவேளை செயற்குழுவோ இல்ல பொதுக்குழுவோ கொடுக்குற நேரத்துல தேர்தலே இல்லாம தேர்வு பண்ணாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்க எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதாவது அதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ரெட்டலை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த மதுசூதனன் அவைத்தலைவராக கொண்ட அணிக்கு கொடுக்கிற பொழுதே அதை அப்பீல் போட்டாங்க. தினகரனும் சசிகலா அவர்களும் அப்பீல் போட்டாங்க. அது டெல்லி உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் சிஸ்தானி என்பவர் முன்னாடி அந்த விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல நானும் ஒரு வாதியாக என்னுடைய கோரிக்கைகளை நான் வைத்தேன். அப்பொழுதும் அப்ப அங்கேயும் அந்த நீதிபதி என்ன சொன்னார்னா, இந்த ரெட்டலை கொடுத்தது சரியா தவறாங்கிறது தான் இதுக்கு கேசு, அதனால பொதுச் செயலர் தேர்தல் இதுல இல்ல, அதனால உங்களை வாதியாக இதுல ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த இடத்துல என் சார்பாக அந்த வழக்கறிஞர் சொன்ன கருத்துக்களை ஏற்று அந்த நீதியரசர் பாரா 52-56 வரைக்கும் ஜஸ்டிஸ் சிஸ்தானி அவர்கள் அந்த தீர்ப்புல சொல்றாரு, நீங்கள் இந்த கட்சியினுடைய தலைமையை ஒருங்கிணைப்பாளர் என்று பெயரிட்டுக் கொள்ளுங்கள், பொதுச்செயலாளர் என்று பெயரிட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் அடிப்படை தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கொடுத்திருக்கிற உரிமையை நீங்கள் பறித்தது தவறு, திஸ் இஸ் அவர் பிரைம் ஆஃபிசி ஃபைண்டிங் என்று அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதற்கு பிறகு அந்த நான் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல 2019 அந்த தீர்ப்பை அமுல்படுத்த சொல்லி வழக்கு தொடுத்த போது இவர்கள் சொன்ன வாதம் தினகரன் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போயிருக்காரு. அதனால வந்து இப்ப அதை நீங்க ஒரு தனி நீதி அரசர் டெல்லி உயர்நீதிமன்றத்துல அதை விசாரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப அந்த தினகரனுடைய வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து ஜஸ்டிஸ் சிஸ்தானியனுடைய வழக்கு என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால அந்த தீர்ப்பை இவர்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அது ஒருவேளை வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றலாம், அதற்கு பிறகு வந்து நிறைவேற்றலாம். இன்றைக்கும் எல்லோரும் நேற்று நடந்த சம்பவத்தால நினைப்பது என்பது வந்து கே சி பழனிசாமி அவர்கள் சொல்வது சரி, ஒற்றை தலைமை தான் இந்த கட்சிக்கு வந்து வேணும், அடிப்படை தொண்டர்களுக்கு இருக்கிற உரிமைகள் பறிக்கப்பட கூடாது, ஒரு பொதுச்செயலாளர் என்பவர் இந்த கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இவர்கள் தவறு இழைத்து விட்டார்கள் அப்படிங்கறதத்தான் உணர்றாங்க. அப்ப அந்த கோரிக்கையில நான் இன்றளவும் உறுதியாக இருக்கிறேன், என்றைக்கும் உறுதியாக இருப்பேன், அதில் நான் வெற்றி பெற்று காட்டுவேன், தேவைப்படுகிற பொழுது நானே அதுல போட்டியாளராக களம் இறங்குவேன். ஓபிஎஸ் நின்னாலும் சரி, இபிஎஸ் நின்னாலும் சரி, யார் நின்றாலும் நான் எதிர்த்து இந்த தொண்டர்களது உரிமையை அதுல வந்து நான் நிலைநாட்டுவேன். நிச்சயமா. அப்ப மக்களுக்கு என்ன செய்தி சொல்லலாம் இதுல இருந்து அப்படின்னா, ஓபிஎஸ் இபிஎஸ் கேசிபி அப்படின்னு ஒரு மூன்று தலைமைகள் ஒரு மும்முனை போட்டு இருக்கதா கூட மக்களுக்கு இது தெரிஞ்சு தெரிவிக்க நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைச்சுக்கிறேன். மாபெரும் இயக்கமாக ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை உருவாக்கிய, ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கிய புரட்சி தலைவரால உருவாக்கப்பட்டவர். அப்ப யாருக்கு மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் வலிமை அதிகமாக இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டவருக்கா, இல்லை சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்ட இபிஎஸ் ஓபிஎஸ்க்கா என்று மக்களும் அதிமுக தொண்டர்களும் நிச்சயமா சீர்ந்து பார்ப்பார்கள். அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சசிகலா அம்மையார் யாரால உருவாக்கப்பட்டாங்க, சசிகலா அம்மையாருக்கு எப்படி பாருச்சு பார்த்தோம்னா நம்ம ஜெயலலிதா அம்மையார்ட்ட தான் போவோம். அப்ப ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் தான் உங்களுக்கும் கிரெடிட்ஸ் இருக்கு, சசிகலா கிரெடிட்ஸ் இருக்கு தானே அர்த்தம். இல்ல, சசிகலா நேரடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்படல, எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கப்பட்டவங்க தானே அவங்க. நீங்க அப்படி எல்லாம் வாரிசுக்கு எல்லாம் போக முடியாது. அது எப்பன்னா புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டவர்கள் களத்துல இல்ல என்கிற பொழுது, ரெண்டாவது அது மட்டுமே ஒற்றை புள்ளியில ஒரே தகுதியில நான் நிக்கல, இன்னும் பல தகுதிகளை நீங்க எடுங்க. அதிமுகவுல கரைபிடிக்காத களத்துக்கு சொந்தக்காரர், 5 பைசா இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் லஞ்சம் வாங்கினது இல்ல அப்படின்னு என்ன தவிர இன்னைக்கு அதிமுக இருக்கிற யாரையாவது சொல்ல சொல்லுங்க. சசிகலா சொல்ல முடியுமா, ஓபிஎஸ் சொல்ல முடியுமா, இபிஎஸ் சொல்ல முடியுமா, அதிமுக இருக்கிற முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் சொல்ல முடியும், சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே கூட சொன்னீங்க அதிமுகவுடைய கட்சி அமைப்பு எப்படி, நீங்க எப்படி அதிமுக இருந்தீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய இந்த வார்த்தத்துல பாக்கும்போது அடிமை அதிமுக ஒரு இடத்துல கடந்து போறீங்க. எப்படி சார் அடிமை அதிமுக பயன்படுத்துறீங்க? நேற்று அவர்கள் வெளியிட்டிருந்த தீர்மானங்கள்ல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வாக இருக்கட்டும், பல விஷயங்களை ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக இருக்கட்டும் எதிர்த்துதான் பேசியிருக்கிறாங்க, இருமொழிக் கொள்கையில நிலையா நிக்கிறாங்க. அப்படின்னும் போது மத்திய பாஜக அரசு கொண்டு அடிமையா இல்லையே அதிமுக அரசு? அதாவது அதிமுகவை நான் அடிமை அதிமுக நான் வந்து சொல்லல. நான் சொல்வது என்பது
அடிமைகளால் வழிநடத்தப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இன்றைக்கு அது இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான். வழிநடத்தப்படுறவங்க எப்படி சார் பாஜக எதிர்ப்பாங்க? அதாவது அவர்கள் எல்லாம் ஒண்ணும் பாஜக வந்து எதிர்க்கல. நேத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, பிரதமர் மோடி அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் எந்த முதலமைச்சரை பாராட்ட மாட்டாரு, மிக அரிதாக எடப்பாடி பழனிசாமி ஆகிய அவரை வந்து கொரோனா காலகட்டங்களில் சிறப்பா செயல்பட்டேன் என்று என்னை பாராட்டி இருக்கிறாரு, அதனால என்ன மீண்டும் முதலமைச்சர் ஆக்குங்க அப்படிங்கிற வாதத்தை தான் அவர் வைக்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, அதாவது குருமூர்த்தி தான் சொன்னாரு போய் தர்ம யுத்தம் செய்ய சொல்லின்னு குருமூர்த்தி சொல்லியிருக்கார். ஆனா ஓ பன்னீர்செல்வம் வந்து தேனியில பேசுற பொதுக்கூட்டத்துல என்ன சொன்னாரு, பிரதமர் மோடி அவர்கள் என்னை போய் இணைங்கன்னு சொல்லி சொன்னாரு, அதனாலதான் நான் போய் இணைந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், ஏன்பா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கட்சியை தொண்டர்களால எடுக்கப்படுகிற முடிவை செயல்படுத்தி தொண்டர்களுக்கு உரிமையை கொடுத்து தொண்டர்கள் தான் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அவர் வழிநடத்த சொல்லி இருக்கிறார். அந்த வழியில தான் நான் நடப்பேன்னு சொல்றேன். நான் உண்மையான எம்ஜிஆர் வாரிசு, அம்மா வாரிசு, உண்மையான அதிமுக தலைமைக்கு தகுதியான ஆளா, மோடி சொன்னால் நான் இணைந்தேன் என்று சொல்லுகிற ஓ பன்னீர்செல்வமா, மோடி என்னை பாராட்டி விட்டார் அதனால மீண்டும் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமியா? மோடிக்கும் பாஜகவும் அடிமையா இருக்கிறாங்க, அவர்களுக்கு அடிமையாக இல்லாத நான் தான் அதிமுகவின் தலைமையாக உருவெடுக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அத உங்களுடைய பாயிண்ட் எடுத்துக்கிறேன். என்னோட முக்கியமான கேள்வி, இணைய ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கு எதிர்த்து நீங்க ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க, அது அடுத்த மாதம் வந்து வழக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா வரும் நினைக்கிறீங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்த நகரம் எப்படி இருக்கும்? அதாவது நிச்சயமாக அந்த வழக்கு வந்து எனக்கு என்னுடைய அந்த கருத்துகளுக்கு சாதகமாக வரும். ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் உணர்வு பூர்வமாக அதை ஆதரிக்கிறாங்க. சில பேர் ஜூம் மீட்டிங்ல நேரா வந்து என்கிட்ட அதை சொல்றாங்க. பல பேர் வந்து இன்னும் இந்த இது நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையை நம்ம குலை பலகீனப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மனதளவுல இதை வந்து ஆதரிக்கிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். அதனால அந்த கோரிக்கை என்பது வந்து நிச்சயமாக வெற்றி அடையும். அதுல வந்து ஒரு மாற்று கருத்துக்கு வந்து இடமே கிடையாது. ஒருவேளை அதுதான் நான் சொன்னேன், தேர்தலுக்கு முன்பாக அது வெற்றி அடையலாம், தேர்தலுக்கு பின்பாக அது வெற்றி அடையலாம், ஆனா அந்த கோரிக்கை என்பது நிச்சயமாக வெற்றி அடையும். இன்னும் சொல்ல போனா நான் எப்படி உறுதியோட இருக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படக்கூடாதுங்கிற பொழுது நான் பேசியதற்கு என்னை உங்க கட்சி விட்டு நீக்கினாங்க. இவர்கள் என்கிட்ட ஒரே ஒரு லெட்டர் தான் கேட்டாங்க, நான் பேசியது தவறு, நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், எழுதி கொடுங்க. இதே கேபி முனுசாமி தான் என்கிட்ட கேட்டாரு, போயா அது மாதிரி எல்லாம் நான் தர முடியாது, நான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன், நான் சொன்னது சரி, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட கூடாது, எம்ஜிஆர் வழியில நடக்கணும், நீங்கள் என்னை நீக்கியதாக சொல்லலாம், அந்த தொண்டர்கள் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கடிதம் வழங்கல. அதே போல அந்த இந்த அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு கொடுக்கணும்னு நான் போராடுகிற பொழுது அதை தடுப்பதற்கு என்னை சிறையில் அடைத்தார்கள், அதற்கு நான் அஞ்சல. அதற்கு நீ இன்னும் 100 முறை என்னை கைது செய், 1000 முறை கைது செய், நான் இந்த கோரிக்கையில வலிமையாக போராட வேண்டும் நான் பதில் சொன்னேன், சிறையில் இருந்து வெளிவந்த உடனே சொன்னேன். அடுத்த தலைவராக தொண்டர்களால் முற்றுமுழுதாக முழுமனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக கே.சி. பழனிசாமி அவர்கள் உருமாறி விட்டாரா? எப்போது அதிமுக தலைமைக்கு வருவார்? இல்ல, அதாவது பொதுச் செயலாளர் என்பதற்கு ஒரு தேர்தல் வந்து நடக்கணும். அந்த தேர்தல் எவ்வளவு விரைவாக நடக்கிறதோ, நான் இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொண்டர்கள் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல? என் பிள்ளை எத்தனை பேர் இருக்காங்க அதிமுக சிபிஎஸ்ஐ விரும்பல, என் பிள்ளை இருக்காங்கன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க சார்? அதாவது அதிமுக வரலாறுல கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒருவரோடு யாரும் தொடர்பே வச்சுக்க மாட்டாங்க. நான் பல நிகழ்ச்சிகள் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி சார் பொது தேர்தலில் நின்று நான் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றீங்க? இல்ல இருங்க, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஒரு பொதுக்குழுல ஒரு பெண்மணி சொல்லியிருப்பார், தலைவரே என்னை என் கணவரோடு சேர்த்து வையுங்கள். எம்ஜிஆர் அவர்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்கற பொழுது அந்த அம்மா சொல்லுவாங்க, என் கணவரை நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, அதுல இருந்து நான் அவரை வீட்டுக்குள்ள விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அரங்குமே அதிர்ந்தது சிரிப்படைகளால். புரட்சி தலைவர் வந்து அன்றைய தேதியில் நீக்கப்பட்ட அனைவரையும் சேர்த்துங்கன்னு சொல்லி அறிவிச்சாரு. அது போன்ற அந்த அதிமுக இயக்கத்துல இவர்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் என்னை ஆதரித்தார்கள்.
இவர்கள் என்னை கைது செய்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என்னை வந்து ஆதரித்தார்கள். இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங் கடந்த ஒரு மே ஜூன் மாதங்கள்ல இருந்து நான் நடக்கிற மீட்டிங் 35 மீட்டிங் முடிச்சிருக்கேன். வர்ற மீட்டிங் 36வது மீட்டிங். ஒவ்வொரு மீட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் கடந்து இப்ப அது வந்து 300ஐ தாண்டுகிற நிலையில வந்து இருக்கு. இன்றைய காலகட்டங்கள்ல ஒரு அமைச்சரை இது போல கூட்டம் நடத்த சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு மாவட்ட செயலாளர் இது போல கூட்டம் நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது காடு தோட்டத்துல கைந்து கட்டல போட்டு உட்கார்ந்துகிட்டு லுங்கி வேட்டியும் கிழிஞ்ச பணியினோட இருந்துகிட்டு என்கிட்ட வந்து பேசுறாங்க. மளிகை கடையில ஆமா நீங்க நான் இது யாரு வேணாலும் நான் வந்து பகிரங்கமாக அந்த வீடியோக்களை தர்றேன், யாரு வேணும்னாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு ஒரு அமைச்சர் வேடுபடியே கூட உள்ள வந்து யாரு என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தாரு. திரு எடப்பாடி பழனிசாமியோட நண்பர் ஒருவர் கூட என்கிட்ட கேட்டாரு என்னன்னா இது நடத்துறீங்க என்ன சொல்றாங்கன்னு. வாங்கப்பா அதை வந்து பாருங்க எப்படி இந்த தொண்டர்கள் குமுறுகிறார்கள்னு உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற கருத்தையும் நான் வந்து சொன்னேன். மளிகை கடையில கடன் நடத்திக்கிட்டே இதுல கலந்துக்கிறாங்க, குடும்பத்தோட கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து அந்த இயர்போனை ஆளுக்கு ஒரு காதல மாட்டிக்கிட்டு இதுல பேசுறாங்க. குழந்தைகளோட வந்து அமர்ந்து கொண்டு அதுல வந்து பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வந்து நீங்க அதை பார்க்கலாம். அப்ப ஒரு 90% தொண்டர்கள் இதை ஆதரிக்கிறார்கள், அதுல ஒரு 40% தொண்டர்கள் வந்து நேரடியாக இன்றைக்கு என்னோடு சேர்ந்து களமிறங்கி இருக்கிறாங்க. இனி இருக்கிறவர்களோ வருகிற காலகட்டங்கள்ல என்னோடு இணைவார்கள், என்னை ஆதரிப்பார்கள். அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு ரொம்ப காசியஸா சொன்னேன், நான் வந்து மற்றவர்களை போல வந்து கணக்கிட விரும்பல. தேர்தலுக்கு முன்பாகவோ வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது ஒருவேளை இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகோ நான் சொல்லுவதுதான் சரி, இந்த இவரது தலைமையில இந்த வழியில தான் இந்த கட்சி நடக்க வேண்டும் என்கிற கருத்துக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் இதை உடன்படுவாங்க. இதை மறுக்கிறவர்கள் யாருன்னு பாருங்களேன், இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால பலன் பெற்றுக் கொண்டிருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அல்லது திரு ஓபிஎஸ் அவர்களை சுற்றி இருக்கிற அவரால் பலனடைந்து கொண்டு இருக்கிறவர்கள், ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 5000-10000 பேர் தான் வந்து இருக்கும். அப்ப அதிமுக 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்துல இவர்கள் 10000 பேரை நீங்க கணிச்சிருங்க, இவர்கள் யாருமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்பது வந்து அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர், கிளை செயலாளர், வார்டு செயலாளர், அந்த வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற அளவுல இருக்கக்கூடிய அந்த அதிமுக தொண்டர்களை தான் நான் பார்க்கிறேனே கூடிய சசிகலா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்களையோ ஓபிஎஸ் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்களையோ இபிஎஸ் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்களையோ அல்லது அடையாளப்படுத்தப்பட்டவர்களையோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட 36வது மீட்டிங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா 1000-கணக்கான தொண்டர்களை பார்த்துருப்பீங்க. அந்த ஜூம் மீட்டிங்ல நடந்த விஷயங்கள் கள யதார்த்தத்துல பிரதிபலிக்குமா, நீங்க பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டி இடுவீங்களா, தொடர்ந்து எப்படிப்பட்ட மாதவளை ஆட்சி சந்திக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பினை ஏற்ற இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி கேசிபி சார். நன்றி அருள்மொழிவர்மன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு விடிபார்க்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.